ஐயாஸ் நமக்கு இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் ஓகேங்களா. அந்த ஈவெண்ட்டை முடிச்சு அதில் உள்ள ரிவார்ட்ஸ்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணால் சப்ஜெக்ட் அப்படின்னு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ப்ரோ இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப்சியோட ஃபைனல் ஓகேங்களா, எஃப்எஃப் சிட்டி ஓப்பனோட ஃபைனல். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் மூலமா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பண்டில் கிடைக்கிறது ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் கிரிக்கெட் பண்டில், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டண ஸ்கின்னு ஒரு அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் மூலமா கிடைக்கும். இந்த ஈவெண்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம் ஓகேங்களா. வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகிட்டாங்க நம்ம வேலையை. ஸோ அவங்க கொடுக்குறத நம்ம எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் டோக்கன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் பலூன் டோக்கன். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே கொடுக்காங்க ஓகேங்களா, டெய்லி மிஷின்ஸ் மூலயமா கொடுக்காங்க. அண்ட் பச்சை கலர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் ஓகேங்களா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தான் பார்த்திங்கன்னா மெயின் பேஜ், அந்த பண்டில் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எஃப்சியோட அந்த ஒரு பேஜ், இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில் அந்த ஃபேஸ் பிரிண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சரியான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா, இல்லைனா நானே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது எதுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். இந்த ஒரு ஃபேஸ் பிரிண்ட்டு, இந்த ஒரு ஃபீமேல் பண்டில், இந்த ஒரு கட்டணம், இது மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக டவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சொல்லுதேன் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி லாகின் பண்ணுறது மூலமா 3 டைமண்ட் ரயில் வச்சு தராங்க ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மிஷின்ஸ் மூலமா 4 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. டெய்லி 4 மிஷின் கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டோக்கன் தராங்க. இந்த 4 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 20 டோக்கனோ இருக்கணும் ஓகேங்களா, 20 டோக்கனாக இருக்கணும். அந்த ஆரஞ்சு டோக்கன் இருக்குது பார்த்திங்களா, டெய்லி 4 நாள் எடுத்து 5 நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 டோக்கன் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 20 டோக்கன் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் டோக்கன் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்காங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கும் ஓகேங்களா. இந்த 2 இருந்தால் மட்டும் போதும், 20 இருந்தால் அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் விட்டுறாதீங்க, ஏன்னா இந்தியன்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் வரவே இல்லை, ஒரே ஒரு தடவை கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம மிஷின்ஸ் முடிக்காததுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரல ஓகேங்களா. அந்த பச்சை கலர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எஃப்சிஓ முடியும் பார்த்திங்கன்னா, அந்த எஃப்எஃப்சிஓ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணியோ இல்லைனா கேமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாக தான் ஓகேங்களா. ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா 20 டோக்கன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க, நம்ம வந்து எடுத்துக்கிட வேண்டியதான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவ் வாட்சிங் ரிவார்டை கம்ப்ளீட் பண்ணால் அந்த அமௌண்ட் ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், யாரும் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தராங்க, அந்த பச்சை கலர் டோக்கனும் தராங்க, அந்த ஆரஞ்சு கலர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி மிஷின்ஸ் முடித்து எடுக்கிற மாதிரி வரப்போது ஓகேங்களா. யாரும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம சர்வருக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ரேரு ஓகேங்களா. அடுத்து வந்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ கைஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4th anniversary நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரும் பார்த்திங்கன்னா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கிடையாது, டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படிங்களா. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. நமக்கு வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் இல்லை 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% இல்லை 80% ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பெட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எடுத்துக்கோங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் அடுத்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு தருவாங்க, ஏன்னா ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் தருவாங்க. இந்த தடவை எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இது இன்னொரு சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஈவெண்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா விட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்டும் விடுவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகும் போது ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 டாப் கிரிமினல் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் ஒரு சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 டாப் கிரிமினலும் பார்த்திங்கன்னா இருக்குது, நம்மளுக்கு வருமா அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வரும், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா டைமண்ட் கொடுங்க ஓகேங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4th anniversary ஸ்பெஷல் ட்ரீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரீட்டுன்னா ஃப்ரீயாக தானே கொடுக்கணும், இது காசு போடுங்கிற ஈவெண்ட்லலாம் வரும். சரி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா
டோக்கன் டவரில் வரப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா பச்சை டாப் கிரிமினல், டாப் கிரிமினலே நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே கிடையாது ரிட்டனு. அதனால் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்குது வருமா வராதா அப்படின்னு. பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில், இல்லை ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் வந்துடும். மற்ற சர்வர்கெலாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்மர் ஸ்பின் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி அமௌண்ட்டு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த கொடி அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர் ஆகும். ஓகேங்களா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, நம்ம சர்வருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காமிக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது என்னது அந்த ஒரு பச்சை டாப் கிரிமினல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அந்த வியூ ப்ரைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டும் வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. அந்த 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீன் டாப் கிரிமினல், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடி அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆகும். அந்த டோக்கன் டவரில் மித்த ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மக்கையாக தான் இருக்கும். இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். எப்படிலாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க, எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆனால் ட்ரீட்னால் அவங்க தான் ஃப்ரீயாக கொடுக்கணும். இது வந்து அவங்க ட்ரீட் கொடுக்கல, நம்மகிட்ட ட்ரீட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கேஸ் நீங்கள் ஈஸியாக டைமண்ட் இல்லைனா மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ். இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப் தான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. அதில் கொடுத்துருக்க ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஒரு 10 நிமிஷமோ இல்லைனா ஒரு 5 நிமிஷமோ நீங்கள் ரன் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பேடிஎம்மோ அது தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டைமண்டாகவும் ரெடீம் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு காசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் மணியாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.